கோவிட் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதில் நாடு முழுவதும் உள்ள 130 கோடி இந்தியர்களும் தேசிய தன்னார்வலர்களாக செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களிடையே பிரதமர் நரேந்திரமோடி நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். இந்த தொற்றை முறியடிக்க நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை கடைபிடிப்பதில் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஊரடங்கை மீறுபவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் கடுமையான போக்கை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட பிரதமர் ஒழுங்கு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றார். இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரவுவதை தடுப்பதில் அகில இந்திய வானொலி முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வதந்திகள் பரவுவதை தடுக்கும் பணிகளில் உறுதியுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு மக்களை ஊக்குவிப்பதிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்களிடையே கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஊரடங்கு காலத்தின்போது வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தங்களது வீடுகளில் இருந்தபடியே நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து வருவது பாராட்டுக்குரியது என்று அவர் அப்போது கூறினார். மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கருத்துக்களை அரசுக்கு தெரிவித்தால் அரசு தாமாகவே முன்வந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தவர்கள் குறித்து தகவல்களை வெளியிட்டால் நம்மால் ஒன்றாக செயல்பட முடியும் என்றும் பிரதமர் கூறினார். பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் காவல்துறையினரின் பங்கு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக இடைவெளி, சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்வது ஆகியவை குறித்து எடுத்துரைக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.